மீண்டும் இந்த டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நண்பர் குவைத்திலிருந்து சில சம்பவங்கள் நடப்பதை நமக்கு வலைத்தளத்தில் அனுப்பியிருந்தார். எதை பற்றி அப்படின்னா, டிஜிட்டல் ஐடி. இந்த டிஜிட்டல் ஐடி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக நாம் ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் வச்சுருப்போம், அங்கே போகிறதுக்கு விசா வேணும். இதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் அதோட பேர் மாறும். இந்த விசா பாஸ்போர்ட் இதெல்லாம் இந்த சிஸ்டம் எல்லாமே ஒரு 20-30 ஆண்டு காலமாக டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதாவது கம்ப்யூட்டரில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே மேனுவல் தான். இப்போது இதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டலாக இன்னும் அட்வான்ஸ்டாக மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இனிமேட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் புக்கே இருக்காது. இதுக்கு பேர் இ பாஸ்போர்ட்னு பேர். இது ஏற்கனவே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக இது வந்து நடைமுறையில் இருக்குது. ஆனால் இன்னும் பல நாடுகள் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணல, சில நாடுகள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இனிமேல் உங்களுக்கு இ பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஐடி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய நம்ம ஊரில் வந்து சொன்னால் ஆதார்னு சொல்லுவோம், வெளியூரில் சொன்னால் மை கார்ட் சிம் கார்ட் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு ஐடி, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடி கொடுக்குறாங்க. இந்த ஐடி தான் இனி உங்கள் பாஸ்போர்ட்டாக மாறும். இந்த பாஸ்போர்ட்டில் விசாக்கு பதிலாக இ விசா, அதாவது சில நாட்டில் வந்து விசா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன் அரைவல் விசான்னு சொல்லுவாங்க, அங்கே போய் இறங்கின உடனே விசா கொடுப்பாங்க. சில நாட்டில் விசாவை நம்ம எடுத்துக்கிட்டே போகணும், சில நாட்டில் விசா ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் டிஃபராக மாறும். இந்த மாதிரி ஒரு விசா சிஸ்டம் இருக்கும் போது இ விசா சிஸ்டம், அதாவது நீங்கள் ஆன்லைனில் விசா அப்ளை பண்ணலாம், அல்லது விசாவை நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் இனி விசா உங்களுக்கு பேப்பராகவோ ஸ்டாம்பிங்காகவோ வராது, உங்களோட டிஜிட்டல் ஐடியிலேயே அதை கொடுத்துருவாங்க. எப்படின்னு கேட்டால், உங்கள் ஐடி கார்டிலே அதை ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் பாஸ்போர்ட்டும் உங்களுடைய ஐடி கார்டும் ஒன்றாக இணைக்கிறாங்க. அதுதான் இப்போ விஷயம். அதுதான் உங்களுக்கு சொல்ல வரணும்னா, அதாவது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அட்டை சிஸ்டம் கொண்டு வந்த மாதிரி, இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரே அட்டைக்குள்ளே உங்கள் டிஜிட்டல் அட்டைக்குள்ளேயே உங்கள் பாஸ்போர்ட்டையும் கொண்டு வராங்க. இப்போ குவைத்தில் அதை முதல் முதல்ல கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல் முதல்ல சொல்ல முடியாது, ஏற்கனவே பல நாடுகள் அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மலேசியாவிலலாம் அதுக்கு ஒரு தனி சேனலே இருக்குது, அதுபடியாகவே நீங்கள் போகலாம். அதாவது இ விசா சிஸ்டம் அல்லது இ விசா சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் அந்த வழியாகவே போகலாம். இப்போது என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, குவைத் மாதிரி நாடுகள் என்ன கொண்டு வந்துருவாங்கன்னா, இந்த மாதிரி டிஜிட்டல் விசா கொண்டு வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வரவங்கலாம் எல்லாமே என்ன செய்யலான்னா, இந்த கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால அங்கே நீங்கள் போய் ஆஃபீஸரை சந்திக்க வேண்டியதெல்லாம் இல்லை, ஆல்ரெடி அப்ளை பண்ணி எல்லாமே ஆன்லைன், நீங்கள் நேரடியாக போய் கொண்டு போகலாம். இப்போ இது எங்கே வந்து எப்படி முடிய போதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த விசா சிஸ்டம் வரும்போது, ஏற்கனவே இந்த கார்டு சிஸ்டம்னா நிறையா மால் ஃபங்க்ஷனிங் இருக்குது. கார்டு வந்து டூப்ளிகேட்டாக யூஸ் பண்ணுறது, தப்பாக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பாஸ்போர்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அது வந்து ஒரு ஆதாரமாக ஆவணமாக நமக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த பாஸ்போர்ட்டை தவறாக பயன்படுத்தி அல்லது பாஸ்போர்ட்டையே மாற்றுறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதில் மால் ஃபங்க்ஷன் வந்த உடனே தான் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு பதிலாக இப்போ நமக்கு வந்து டிஜிட்டல் பாஸ்போர்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த டிஜிட்டல் பாஸ்போர்ட்டுதாக நம்மளுடைய ஐடி மாறப்போகிறது. இந்த ஐடி, இந்த ஐடியும் இப்போது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஒரே ஐடியை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஒரே நம்பர் நிறைய பேருக்கு இருக்குது, இந்த தவறாக வாங்கப்பட்ட ஐடிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஐடி நம்பரை சொன்னாலே நம்முடைய மொத்த சீக்ரெட்டி எடுக்கிற மாதிரியான வேலைகள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு வெளிநாடுகளில் ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த டிஜிட்டல் மயம் அப்படிங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே பயோமெட்ரிக் லெவலாக மாறும். ஏன் அப்படின்னா, இந்த இ விசா அதிகமாக மக்களால் தவறாக பயன்படுத்தப்படும் போது அல்லது இ பாஸ்போர்ட் தவறாக பயன்படுத்தப்படும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் கூட நுழைவாங்க. இப்போயே என்ன செய்வாங்கன்னா, பயோமெட்ரிக் கூட நுழைவாங்க. இப்போயே பயோமெட்ரிக் விசா வர தொடங்கிடுச்சு. பயோமெட்ரிக் விசா, பயோமெட்ரிக் பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நோக்கம் அதுதான். அப்போ என்ன ஆகும், உங்களுடைய கண் கருவிழி, உங்களுடைய கைரேகை, ஏற்கனவே எல்லாத்தினுடைய இமிக்ரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை போய் நீங்கள் அப்படி இமிக்ரேஷனில் ஒரு உங்களுடைய தம் இம்ப்ரெஷனை வச்ச உடனேயோ அல்லது உங்கள் ஃபோட்டோவை எடுத்த உடனே, இவர் எப்பேற்பட்டவர், இவர் வேறு ஏதாவது நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறாரா, எல்லாமே இப்போவே கண்டுபிடிக்க முடியும். ஓவராலாக எந்தெந்த நாடெல்லாம் இந்த ஒன் வேர்ல்ட் சிஸ்டம் இருக்குது, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா தூதரகங்களையும் ஒன்றாக இணைக்கிற சிஸ்டம், ஏர்லைன்ஸ் எல்லாம் ஒன்றாக இணைக்கிற சிஸ்டம் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஒன் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. அதன்படி எல்லா நாடுகளும் தூதரகங்களையும் இந்த இமிகிரேஷனையும் ஒன்றாக இணைக்கும் போது என்ன ஆகும்னா, எந்த நாட்டுக்குள்ளேயாவது நீங்கள் தப்பாக நுழைஞ்சிருந்தீங்கன்னா உடனடியாக அடுத்த நாட்டு வேற எங்கேயாவது போனாலும் அது காட்டி கொடுத்துரும். முந்தையெல்லாம் ஒரு பாஸ்போர்ட் தப்பாக இருந்துச்சுன்னா உடனே அந்த பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டு அவங்க வேற ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்து புதுசாக போகிற மாதிரி போயிடுவாங்க. இனி அது செய்ய முடியாது. இனிமேட்டு எல்லாம் பயோமெட்ரிக்காக மாறுகிறது. அதனுடைய அடிப்படைக்குள்ள தான் குவைத் வந்திருக்கு. இது எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததுங்கிறத ஒரு டிஜிட்டல் வேர்ல்டை முழுவதுமாக அவங்க ஃபார்ம் பண்ணி இப்போ அதை பயோமெட்ரிக் வேர்ல்டாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ நம்மளை பயோமெட்ரிக்காக மாற்றிட்டு எதிரில் இருக்கிற சிஸ்டமை ஏஐயாக மாற்றிடுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அங்கே ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்ட், நம்ம பாதி கம்ப்யூட்டரைஸ்டாக மாறியிருப்போம்.
இந்த சிஸ்டத்துக்கு தான் கொண்டு வராங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு. கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி இல்லாமல் போகும். என்ன ஆகும்னா, இ பாஸ்போர்ட் ஆகும் அல்லது பயோ பாஸ்போர்ட் ஆகும் மாற்றிடுவாங்க. உங்கள் விசா எல்லாமே இனிமேட்டு ஆன்லைன் விசாஸாக மாறும். அந்த விசாவை இனிமேட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு போய் எடுத்து ஸ்டாம்பிங் பண்ணுற சிஸ்டம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே ஆன்லைன் விசா. இது எல்லாமே பயோமெட்ரிக்கில் இருக்கும். அதாவது சிஸ்டம்லேயே உங்கள் தம் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லுவாங்க. சிஸ்டமே உங்களுடைய கண்ணெல்லாம் வந்து வாட்ச் பண்ணி உங்களோட ஐரிஸ் மெத்தட்லாம் எடுக்கும். எடுத்துகிட்டு அதுவே விசா கொடுக்கும். இந்த சிஸ்டம்லாம் ரொம்ப தூரத்தில் இல்லை, இப்போ இருக்கிறதா அவங்களுக்கு சொல்றேன். என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்க, ஒரு சில நாட்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ 100% தவறு செய்யாத, மாட்ட முடியாத, தப்பிக்க முடியாத ஒரு இமிகிரேஷனை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். வெரி சிம்பிள், இது மனிதரை அடிமைப்படுத்த போகிறது, அவ்வளவுதான். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you.